வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, 12 வகுப்பு கணக்கு பதிவியல் அலகு 2 லாப நோக்கமற்ற அமைப்புகளின் கணக்குகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய பயிற்சி கணக்குகள் பார்க்க போகிறோம். முந்தின ப்ரீவியஸ் வீடியோவில் 4 பயிற்சி கணக்கு பார்த்துருப்போம். இப்போ 5வது பயிற்சி கணக்கு வந்து பார்க்க போகிறோம். கணக்கு பாருங்கள். கீழ்காணும் தகவல்களிலிருந்து கடலூர் கபடி மன்றத்தின் 2019 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கை தயார் செய்யவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விபரம், ரொக்க இருப்பு 1/4/2018 தொடக்க இருப்பு வந்து எவ்வளவு அப்படின்னா 11,000 ரூபா கொடுத்துருக்காங்க. வங்கி மேல்வரை பற்று 1/4/2018 20,000 ரூபா கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து தொடக்க இருப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து எழுதுபொருள் வாங்கியது 5,200, பயணச் செலவுகள் 1,800, பங்காதாயம் பெற்றது 3,000 ரூபா கொடுத்துருக்காங்க. பொது செலவுகள் 500, சேர்க்கை கட்டணம் 4,000, தூது அஞ்சல் செலவுகள் 2,000, நகராட்சி வரி செலுத்தியது 3,000. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வட்டி மற்றும் வங்கி கட்டணம் வந்து 250 ரூபா கொடுத்துருக்காங்க. இதர வருமானம் 350, மைதான பராமரிப்பு 550, அரசிடமிருந்து பெற்ற மானியம் 12,000, தொலைபேசி கட்டணம் செலுத்தியது 2,800, அறக்கட்டளை நிதி பெற்றது 10,000, காப்பீட்டு முனைமம் செலுத்தியது 2,000, மின் கட்டணம் செலுத்தியது 5,000, ரொக்க இருப்பு இறுதி இருப்பு 31/3/2019 1,750 ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பெறுதல் செலுத்தல் கணக்கு வந்து தயார் பண்ணணும். தீர்வு வந்து பார்த்துக்கோங்க. கடலூர் கபடி மன்றத்தின் ஏடுகளில் 2019 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு பற்று வரவு போட்டுக்கோங்க. இந்த ஹெட்டிங் கொடுக்கறது வந்து ரொம்ப ஒரு கணக்குக்கு வந்து முக்கியமானது வந்து இந்த ஹெட்டிங் கொடுக்கறது தான். பற்று சைடு பெறுதல்கள், வரவு சைடு செலுத்தல்கள் போட்டுக்கோங்க. பெறுதல்களில் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்மளோட தொடக்க இருப்பு, ரொக்க இருப்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த 11,000 ரூபாயை கொண்டுட்டு வந்துருங்க. அடுத்து செலுத்தல்கள் சைடு அதே மாதிரி இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி தொடக்க வங்கி மேல்வரை பற்று இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து செலுத்தல்கள் சைடு 20,000 ரூபா எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், பெறுதல்கள் சைடு எல்லாமே வந்து நம்மளுக்கு வரக்கூடிய வருமானத்தை தான் பெறுதல்கள் சைடு காட்டியிருப்போம். பங்காதாயம் பெற்றது எவ்வளோவா அப்படின்னா 3,000 ரூபா. சேர்க்கை கட்டணம் அதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு வருமானம் 4,000 ரூபா. இதர வருமானம் வந்து 350 ரூபா. அரசிடமிருந்து பெற்ற மானியம், அரசிட்ட இருந்து நம்ம பெற்ற மானியம் வந்து 12,000 ரூபா. அறக்கட்டளை நிதி பெற்றது வந்து 10,000 ரூபா. இது பூராமே வந்து பெறுதல்கள் சைடு காமிச்சிருவோம். செலவுகள் சைடு அப்போ என்ன வரும் அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாமே வந்து செலுத்தல்கள் சைடு கொண்டுட்டு வருவோம். எழுதுபொருள் வாங்கியது 5,200 ரூபா, பயணச் செலவு 1,800 ரூபா, பொது செலவு 500 ரூபா, தூது அஞ்சல் செலவுகள் 2,000 ரூபா, நகராட்சி வரி செலுத்தியது 3,000 ரூபா, வட்டி மற்றும் வங்கி கட்டணம் 250 ரூபா, மைதானம் பராமரிப்பு 550 ரூபா, தொலைபேசி கட்டணம் செலுத்தியது 2,800 ரூபா, காப்பீட்டு முனைமம் செலுத்தியது 2,000 ரூபா, மின் கட்டணம் செலுத்தியது 5,000 ரூபா. அடுத்து இருப்பு கீழ் இறக்கப்பட்டது இறுதி ரொக்க இருப்பு கொடுத்துருக்காங்கள, அது வந்து 1,750 ரூபா. இப்போ செலுத்தல்கள் சைடு மொத்த டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா 44,850 ரூபா வரும். அப்போ பெறுதல்கள் சைடு 350 ரூபாய் கழிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடியது 4,500 ரூபா வந்து என்னது, வங்கி மேல்வரை பற்று இறுதி இருப்பு. அப்போ இறுதி இருப்புக்கு இருப்பு கீழ் இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வங்கி மேல்வரை பற்று 4,500 ரூபா காமிச்சிருங்க. இதான் வந்து நம்மளுக்கு 5வது 6வது கணக்கு பார்த்திங்க அப்படின்னா, கீழ்காணும் தென்காசி திருவள்ளுவர் மன்றத்தின் பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கிலிருந்து 2019 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கை தயார் செய்யவும். இதுவரை என்ன பண்ணாங்க, ஒரு விவரத்தை கொடுத்துட்டு பெறுதல்கள் செலுத்தல்கள் கணக்கு நம்மளை தயாரிக்க சொன்னாங்க. ஆனால் இந்த கணக்கில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களே பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு கொடுத்துட்றாங்க. அதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும், வருவாய் மற்றும் செலவின கணக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும்.
இப்போ நம்மளுக்கு பெறுதல்கள் செலுத்தல்கள் கொடுத்துட்டாங்க. பெறுதல்கள் பாருங்கள், தொடக்க இருப்பு கைரொக்கம் 14,000 ரூபா கொடுத்துருக்காங்க, வட்டி பெற்றது 5,000, சந்தா 55,000, உயில் கொடை 48,000, நுழைவு கட்டணம் 7,000, அறைகலன் விற்றது வந்து 16,000 ரூபா. ஆனால் அந்த அறைகலனோட ஏட்டு மதிப்பு, அதாவது அந்த அறைகலன் வாங்கின மதிப்பு எவ்வளவு அப்படின்னா, 17,000 ரூபாய்க்கு வாங்கின அறைகலனை எவ்வளோக்கு விற்றுருக்காங்க அப்படின்னா 16,000 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ நம்மளுக்கு அதில் வந்து என்ன அப்படின்னா, நட்டம் வந்து எவ்வளோக்கு கிடைக்குது அப்படின்னா 1,000 ரூபா நட்டம் வரும். சரியா? இப்போ செலுத்தல்கள் சைடு பார்த்திங்க அப்படின்னா, சம்பளம் எவ்வளவு அப்படின்னா 20,000, வாடகை 24,000, பயண செலவுகள் 2,000, அச்சு மற்றும் எழுதுபொருள் 6,000, முதலீடுகள் செய்தது 50,000, விளையாட்டு உபகரணங்கள் வாங்கியது 33,000, இருப்பு கீழ் இறக்கப்பட்டது அதாவது இறுதி ரொக்கம் எவ்வளவா அப்படின்னா, கை ரொக்கம் வந்து 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. டோட்டல் வந்து 145,000 ரூபா வந்திருக்கு. இப்போ நம்ம இதோட வருவாய் செலவின கணக்கு வந்து கண்டுபிடிக்க போகிறோம், தீர்வு போட்டுக்கோங்க. தென்காசி திருவள்ளுவர் மன்றத்தின் ஏடுகளில் 2019 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கு, பெறுதல்கள் போட்ட சைடு செலவுகள் போட்டுக்கோங்க, செலுத்தல்கள் போட்ட சைடு வருமானம் போட்டுக்கோங்க, பற்று பக்கம் செலவுகள், வரவு பக்கம் வருமானம். சரியா? அப்போ செலவுகள் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா, சம்பளம் வந்து ஒரு 20,000 ரூபா கொடுத்துருக்கோம், வாடகை ஒரு 24,000 ரூபா கொடுத்துருக்கோம், பயண செலவு ஒரு 2,000 ரூபா செலவு பண்ணியிருக்கோம், அச்சு மற்றும் எழுதுபொருள் வந்து ஒரு 6,000 ரூபா செலவு பண்ணியிருக்கோம், அறைகலன் விற்றதில் நட்டம் வந்து ஒரு 1,000 ரூபா வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா அறைகலன் விற்றது வந்து 16,000 ரூபாய்க்கு விற்கிறோம், அதோட மதிப்பு வந்து 17,000 ரூபா, அறைகலன் வாங்கினது 17,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், அதை விற்கிறது 16,000 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்போ நம்மளுக்கு அதில் நட்டம் வர்றதுனால அறைகலன் விற்றதில் நட்டம் வந்து 1,000 ரூபா செலவுகள் செய்து. வருமானம் சைடு பார்த்திங்க அப்படின்னா, வட்டி பெற்றது 5,000 ரூபா, சந்தா வந்து ஒரு 55,000 ரூபா, நுழைவு கட்டணம் ஒரு 7,000 ரூபா. நீங்கள் அப்போ இது மூணு தான் வந்து வருமானமாக காட்டுறோம். இப்போ டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா 67,000 ரூபா டோட்டல் வருது. இப்போ செலவுகள் சைடு நம்ம டோட்டல் பார்த்தோம் அப்படின்னோம்னா, அது வந்து 53,000 ரூபா வருது. இப்போ ரெண்டுக்குள்ள பேலன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, அது வந்து ஒரு 14,000 ரூபா வரும். அந்த 14,000 ரூபா அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, உபரி செலவுகளை காட்டிலும் மிகுதியான வருமானம், வருமானம் வந்து அதிகமாக இருக்குது, செலவு கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய பேலன்ஸ் தொகை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உபரி அப்படின்னு சொல்லுவோம். இதான் வந்து 6வது செம்மு. அடுத்து 7வது செம் பார்த்திங்க அப்படின்னா, கீழ்காணும் கும்பகோணம் கூடைப்பந்து சங்கத்தின் பெறுதல்கள் செலுத்தல்கள் கணக்கில் இருந்து, பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கில் இருந்து 2018 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கை தயார் செய்யவும். இதுலேயும் வந்து பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வருவாய் மற்றும் செலவின கணக்கு வந்து தயார் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ செலவுகள் சைடு பார்த்திங்க அப்படின்னா, இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது தொடக்க இருப்பு வந்து கொடுத்துருக்காங்க, கை ரொக்கம் வந்து ஒரு 23,000, வங்கி ரொக்கம் வந்து ஒரு 12,000, ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 35,000, அரங்க வாடகை பெற்றது வந்து 6,000 ரூபா, சந்தா பெற்றது 9,000, ஆயில் உறுப்பினர் கட்டணம் 7,000, பாதுகாப்பு பெட்டக வாடகை பெற்றது வந்து ஒரு 2,000. இதான் வந்து நம்மளுக்கு பெறுதல்கள் சைடு கொடுத்துருக்குது. அடுத்து செலுத்தல்கள் சைடு பார்த்திங்க அப்படின்னா, மைதான வாடகை செலுத்தியது 12,000 ரூபா கொடுத்துருக்காங்க, அச்சு கட்டணம் 5,000, வங்கி கட்டணம் 1,000, கட்டணம் மீதான காப்பீடு 2,000, தொடர் விளையாட்டு போட்டி செலவுகள் வந்து ஒரு 16,000, தணிக்கை கட்டணம் ஒரு 3,000, விளையாட்டு பொருட்கள் வாங்கியது 4,000 ரூபா, இருப்பு கீழ் இறக்கப்பட்டது கை ரொக்கம் வந்து அதாவது இறுதி ரொக்கம் கொடுத்துருக்காங்க, கை ரொக்கம் ஒரு 2,000, வங்கி ரொக்கம் வந்து ஒரு 14,000, ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 16,000 ரூபா, டோட்டல் வந்து 59,000 ரூபா கொடுத்துருக்காங்க. இதான் வந்து கணக்கில் கொடுத்துருக்குது. இப்போ தீர்வு பார்த்திங்க அப்படின்னா, கும்பகோணம் கூடைப்பந்து சங்கத்தின் ஏடுகளில் 2018 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கு அப்படின்னு சொல்லி கெட்டின்னு போட்டுக்கோங்க. பற்றுப்பக்கம் செலவுகள், வரவு பக்கம் வருமானம். சரியா? இப்போ முதல்ல வந்து பெறுதல்கள் சைடு இருக்கதை எடுப்போம். தொடக்க இருப்பு எதையுமே வந்து நம்ம எடுக்க போகிறதில்லை. வருவாய் செலவின கணக்கை பொறுத்தளவு தொடக்க இருப்பும் இறுதி இருப்பும் நம்ம தொடமாட்டோம். சரி, அப்போ மிச்சம் இருக்கதை நீங்கள் எடுத்து எழுதுங்க.
அரங்க வாடகை பெற்றது எவ்வளவு அப்படின்னா 6000 ரூபா. அடுத்து சந்தா பெற்றது வந்து ஒரு 9000 ரூபா இருக்குது. அடுத்து பாதுகாப்பு பெட்டக வாடகை பெற்றது வந்து ஒரு 2000 ரூபா. இவ்வளவு தான் நம்மளுக்கு கணக்கில் இருக்குது, சரியா? அடுத்து செலவுகள் சைடு பார்த்திங்க அப்படின்னா மைதான வாடகை செலுத்தியது வந்து ஒரு 12000, அச்சு கட்டணம் ஒரு 5000, வங்கி கட்டணம் 1000 ரூபா எடுத்து எழுதுகிறோம், கட்டடம் மீதான காப்பீடு வந்து 2000 ரூபா, தொடர் விளையாட்டு போட்டி செலவுகள் வந்து ஒரு 16000, தணிக்கை கட்டணம் வந்து ஒரு 3000 ரூபா, விளையாட்டு பொருள்கள் வாங்கியது வந்து ஒரு 4000 ரூபா. இது பூராமே வந்து நம்மளுக்கு என்னது அப்படின்னா செலவுகள். அப்போ செலவுகள் டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா 13000, ஆனால் நம்மளுக்கு வருமானம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 17000 தான் இருக்குது. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 26000 என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பற்றாக்குறை. ஏன்னா வருமானம் கம்மியாக இருக்குது, செலவு அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து நம்மளுக்கு பற்றாக்குறை. நம்மளுக்கு பத்தலை, பணம் பத்தலை அப்படிங்கிறதுனால அதை வந்து பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம். அதாவது வருமானம் கம்மியாக இருக்குது, செலவு வந்து அதிகமாக இருக்குது, வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகமாக பண்ணுறதுனால நம்மளுக்கு ஏற்படக்கூடியது பற்றாக்குறை அப்படிங்கிறது தான். எவ்வளவு அப்படின்னா 26000 ரூபா வந்து பற்றாக்குறையாக நம்மளுக்கு வருது, சரியா? அடுத்த இதான் வந்து 7வது கணக்கில் நம்ம பார்த்தது. அடுத்து வந்து 8வது கணக்கு பார்த்திங்க அப்படின்னா கவுனிங்க, கீழ்காணும் பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு மற்றும் கூடுதல் தகவல்களில் இருந்து, அதாவது பெறுதல்கள் செலுத்தல்கள் கணக்கு கொடுத்துட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் கூடுதல் தகவலும் கொடுத்துருக்காங்க. 2018 December 31 முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கில் காட்டப்பட வேண்டிய சந்தா தொகையினை கணக்கிடவும். அதாவது வருவாய் செலவின கணக்கை கண்டுபிடிக்க சொல்லாமல் அதில் வந்து நம்ம காட்டக்கூடிய சந்தாவோட தொகை வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி காட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ பெறுதல்கள் செலுத்தல்கள் கணக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பெறுதல்கள் வந்து பற்று சைடு கொடுத்துருக்காங்க, செலுத்தல்கள் கொடுத்துருக்காங்க. பெறுதல்களில் பார்த்திங்க அப்படின்னா சந்தா வந்து 2017 எவ்வளவு அப்படின்னா 28000 ரூபா கொடுத்துருக்காங்க. 2018 172000 கொடுத்துருக்காங்க. 2019 12000 கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து சந்தா வந்து 212000 ரூபா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கூடுதல் தகவல்கள். கூடுதல் தகவல்களை பொறுத்தளவு 2018 பெற வேண்டிய சந்தா வந்து எவ்வளவு அப்படின்னா 8000 ரூபா வந்து 2018 வருஷம் ஏற்கனவே சந்தா வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னா 172000 இருக்குது. இப்போ அந்த ஆண்டில் பெற வேண்டிய சந்தா வந்து எவ்வளவு அப்படின்னா 8000 ரூபா. இதை வந்து நம்ம வருவாய் செலவின கணக்கில் காட்ட சொல்லியிருக்காங்க. சந்தான்ங்கிறது நம்மளுக்கு என்னது அப்படின்னா ஒரு வருமானம், சரியா? ஆயுள் அதாவது வந்து உறுப்பினர்கள்டருந்து சந்தா வந்து வசூல் பண்ணுறோம். அப்போ சந்தான்ங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு வருமானமாக ட்ரீட் பண்ணுறதுனால வருமானம் சைடு காமிக்க போகிறோம். தீர்வு பாருங்கள். 2018 December 31 முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கு. இங்கே எந்த கம்பெனியோட நேம் எதுவுமே இல்லாததுனால நம்ம டைரெக்டாக வந்து 2018 December 31 முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்குன்னு போடுறோம். இதே ஏதாவது கம்பெனி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட நேம் எழுதி இந்த கம்பெனியின் ஏடுகளில் அப்படின்னு சொல்லி போட்டு தான் இந்த டேட்டு வந்து வரும், சரியா? இப்போ நம்மளுக்கு கம்பெனி எதுவுமே கொடுக்காததுனால டைரெக்டாக வந்து 2018 December 31 முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்குன்னு போட்டுறோம். பற்று சைடு செலவுகள் எழுதுகிறோம், வரவு சைடு வருமானம் எழுதுகிறோம். வருமானத்தில் வந்து சந்தா பெற்றது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 172000 கொடுத்துருக்காங்க. அதோட கூட்டுறோம், எதை கூட்டுறோம் அப்படின்னம்னா 2018 பெற வேண்டிய சந்தா கூடுதல் தகவல்கள் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 2018 பெற வேண்டிய சந்தா வந்து எவ்வளவு அப்படின்னா 8000 ரூபா. ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 180000 ரூபா வந்து நம்மளுக்கு சந்தா பெற வேண்டியது வந்து கிடைக்குது, சரியா? அப்போ இதான் வந்து 8வது சம்மு. இந்த சம்மு வரையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சம்மு வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.